இன்றைக்கி நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. இன்றைக்கி சோஷியல் மீடியா, மீமி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எதை எடுத்தாலும் இதை பற்றி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கேரளாவில் மலப்புரம் பகுதியில் ஒரு யானை ஒன்று கிராம மக்களால் சாகடிக்கப்பட்டிருக்கு. யானை காட்டு பகுதியிலிருந்து நகரத்துக்கு வராமல் இருக்க வெடி மருந்து வைத்து இல்லை வெடி வைத்து துரத்துவது வழக்கம். ஆனால் இந்த யானைக்கு நடந்த கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்னாச்சி பழத்தில் வெடி மருந்து வைத்து அதை சாப்பிட வைத்து அது சாப்பிடும்போது வாயிலே வெடித்து அந்த யானை வந்து துயரப்பட்டு துன்புற்று இறந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட 2 வாரம் அந்த கிராமத்தையே சுற்றி வந்திருக்கு அந்த யானை. இது ரிமோட் ஏரியா அப்படின்றதுனால இந்த பகுதியில் நடந்த இந்த துயர சம்பவம் யாருக்கும் போய் ஈஸியாக வெளியே ரீச் ஆகலை. ரிமோட் ஏரியா அப்படின்னு சொல்கிறது வந்து நல்லது கெட்டது எல்லாமே வந்து அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் வெளியே வந்து சொன்னால் தான் தெரியும். இப்படிப்பட்ட இடத்தில் ஒரு யானை வந்து துன்புற்று இறந்ததை ஒரு வனத்துறை அதிகாரி அந்த யானையை கஷ்டப்பட்ட நிலைமையை வந்து உணர்ந்து வருந்தி அவர் போட்ட சோஷியல் மீடியாவில் ஒரு இமேஜஸ் தான் இப்போ இந்த விஷயமே வெளியே வந்திருக்கு. குறிப்பாக காட்டு விலங்குகள் வந்து பயிர் நிலங்களை வந்து அழிக்கிறது வந்து சகஜம். அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன நம்ம எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எச்சரிக்கை, வெடி மருந்து வைத்து கொல்லுவதல்ல வெடி வைத்து அதை ஓட விடுவது. இது காட்டு பன்றிக்கு பெரும்பாலும் இது இருக்கும். ஸோ மலப்புற பகுதியில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காட்டு பன்றிகள், யானைகள் இதுதான் அதிகமாக இருக்கும். வெடி வைத்து அந்த சத்தத்தில் அதன் பயமுறுத்தி துரத்துவது தான் முதல் வழி. அதை விட்டுட்டு மனிதனுடைய சுயநலம் தெரியாத அன்னாட்டு பழத்தில் இருந்த வெடி மருந்தோடு இருந்த பழத்தை அதை சாப்பிட்டு விட்டு தானும் இருந்து தன்னோட குழந்தைக்கு தேவையான உணவை கூட அதை எடுத்துக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வாயில் வெடித்ததுனால அதில் பல், நாக்கு, கிட்டத்தட்ட தொண்டை வரையும் புண்ணாக இருக்கிறதுனால எதையும் மென்று சாப்பிடவும் முடியாது. யானையுடைய துண்டிக்கை கிட்டத்தட்ட தொங்கி அது தூக்க முடியாத அளவு கூட ஏற்பட்டிருக்கு. நீர்நிலையில் அது தண்ணி குடித்தே வாழ்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 3 நாளைக்கு மேலே நீரில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீரில் மிதந்து வரும்போது தான் ஏதோ ஒரு யானை ஒன்று நீரில் இறந்து போயிருக்குன்னு நினச்சிருக்காங்க. கடைசியில் பிரேத பரிசோதனை செய்யும்போது தான் இந்த யானைக்கு நடந்த துயர சம்பவமே தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட வாய்ப்பகுதி, நாக்கு, தொண்டை வரைக்கும் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு உயிரினம் நாட்டில் வந்து மனுஷனுக்கு மட்டும்தான் வந்து இந்த உலகம் பொதுன்னு கிடையாது. சிறு குருவி, எறும்பு, ஈ, காகம் எல்லாத்துக்குமே தான் வந்து இந்த நாடு, இந்த உலகம் பொதுவானது. புவி தான் அதுக்கு வீடு. எந்த உயிரினமும் வந்து முதல்ல எச்சரிக்கை கொடுக்கும். அந்த உயிரினத்தை வந்து அழிக்கிறது வந்து நம்முடைய நோக்கம் அல்ல. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் வந்து அதோடைய வேலையை செஞ்சால் தான் இந்த உலகம் வந்து இயங்கும். குறிப்பாக ஒரு மகரந்த சேர்க்கையை வந்து ஒரு தேனி பண்ணால் தான் மகரந்த சேர்க்கை நடந்து ஒரு பூ பூக்கும், அதுலேருந்து தாவரங்கள் வளரும். ஸோ யானையும் அப்படி தான். காட்டு பகுதியில் இருக்கிற அதிகப்படியான காடுகள் அது சாப்பிட்டு விழுங்கிறதுனால தான் காட்டுடைய சமநிலை வந்து அமைதியாக இருக்குது. யானை மட்டும் இல்லை, மான், மற்ற தாவர பட்சி விலங்குகளும் தான். ஸோ யானையுடைய பங்கு என்ன பார்த்திங்கன்னா, இது அதிகப்படியான உணவை சாப்பிடும். ஸோ காட்டில் இருக்கிற வேஸ்டேஜை எல்லாம் வந்து சாப்பிட்றதுனால இது வந்து காடுகளையும் வந்து சுத்தப்படுத்தும், சமநிலைப்படுத்தும். ஸோ என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா, ஒரு உயிரினம் நமக்கு தீங்கு விளைவிக்கும் போது அதை கொல்லுவது வந்து நோக்கமல்ல. அந்த யானையை, அந்த யானையோ அல்லது எந்த விலங்குகளோ அதை எச்சரிக்கை வைத்து வெடி மருந்து வைத்து கொள்ளாமல் ஒரு வெடி வைத்து துரத்துவதே சாலச் சிறந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வரும்.